வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனிதனுக்கு பிரச்சனை என்று ஒரு ஆரம்பித்தால் அப்போதுதான் அவன் தெய்வத்தை நாடுகின்றான், அப்போதுதான் அவன் கோவிலுக்கு செல்கின்றான். எனக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு உடலிலே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக நானும் ஒரு கோயிலை நாட வேண்டியிருந்த காரணத்தினாலே அரிவித்திரு கோயிலை நாடி நான் சென்றேன். அரிவித்திரு கோயிலை நாடி நான் செல்வதற்கு முன்னால் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்று சொன்னால், இரத்தத்திலே சர்க்கரையின் அளவு அதிகரித்து விட்டது, இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது, உடலிலே முதுகு தண்டோடத்திலே கீழே மூன்று எலும்புகள் ஒன்றாக இணைந்து விட்டன, என்னால் கீழே உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, யாருடைய உதவியாக இருந்தால்தான் எழுந்திருக்க முடியும். இந்த சூழ்நிலையிலே அலோபதி டாக்டர்களை சென்று சர்க்கரை நோய்க்கு நான் மருத்துவம் பார்த்த பொழுது அவர்கள் நடைப்பயிற்சியை நீங்கள் தவறாது மேற்கொள்ள வேண்டும், அப்போதுதான் சர்க்கரை அளவு குறையும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று நானும் காலையிலே தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உடல் எடை அதிகம் காரணமாக கால் முழங்காலிலே வலி, கணுக்காலிலே வலி, அதற்குண்டான மருத்துவரை சென்று பார்த்தால் நீங்கள் அதிகம் நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். மாதம் 1500 ரூபாய்க்கு மாத்திரையை அளவே வாங்கி உடல்நிலையை பேண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய நண்பர்கள் அழைத்ததின் பேரிலே அரிவித்திரு கோயிலுக்கு சென்றேன். அதன் பிரகாரம் எனக்கு அங்கே உடற்பயிற்சி அளித்தார்கள். இந்த பயிற்சிகளை தவறாது மேற்கொண்டேன். காயக்கல்ப பயிற்சி அளித்தார்கள், தவத்தையும் தீட்சை அளித்தார்கள். அனைத்தையும் மேற்கொண்டதன் பலனாக மருத்துவ பரிசோதனைக்கு சென்ற பொழுது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு சரியான நிலைக்கு வந்திருந்தது, இரத்த அழுத்தம் சரியான நிலைக்கு வந்திருந்தது. மருத்துவர் கேட்டார், இந்த மாதிரி மனவளக்கலை மன்றம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே எளிய உடற்பயிற்சி முறை அளிக்கிறார்கள், காயகல்ப தவம் என்று ஒன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், தவ பயிற்சி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இது மூன்றையும் நான் இந்த 4 மாதமாக தொடர்ந்து கடைபிடித்ததன் காரணமாக என்னுடைய உடல்நிலை இவ்வாறு தேறியிருக்கிறது என்று சொன்னேன். வாழ்க வளமுடன். COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.